உங்களுக்கு என்னென்ன வயசாவது? 75 வயசு ஆகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னன்னா இவ்வளவு மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ, ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1500 விக்கிறத இங்க 50-100 விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவனூர், நாயக்கன்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவனூரில் உள்ள பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட அவர், பின்னர் பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நாயக்கன்பாளையம் சென்ற அவர் அங்கு திரண்டிருந்த மக்களிடம் வாக்கு சேகரித்தார்.